அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிறு விழிப்புணர்வு பதிவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசியாகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகும். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் மாயா காரகனும் பல்வேறான பாதிப்புகளை தரக்கூடியவருமான ராகு பகவான் உங்களது 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவானுடன் சேர்ந்து குருச்சண்டால யோகமைப்பில் மிக வலிமையாக செயல்படுவதினால் அடுத்த 4 மாதங்களில் நீங்கள் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களது 2ஆம் இடமான வாக்குஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் அடுத்த 4 மாதம் வரை கேது பகவான் வலிமை பெற்று இருப்பதும் உங்களது 6ஆம் இடத்திற்குள் சஞ்சாரிக்கின்ற சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி உங்களது 5ஆம் ஸ்தானத்திற்குள் அடியெடுத்து வைப்பதினாலும் அடுத்த 4 மாதங்களில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். தடை கிரகமான கேது பகவான் வலிமை பெற்று உங்களது வாக்குஸ்தானத்தில் பயணிப்பதினால் வார்த்தையில் அதிகப்படியான எச்சரிக்கையும் அதிகப்படியான கவனமும் இருக்க வேண்டும். உங்களது யதார்த்தமான சில வார்த்தைகளை பிறர் தவறாக கூறி அவை உங்களுக்கு சில மன சங்கடங்களையும் பொருளாதாரம் சார்ந்த சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது சில விஷயங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்கள் குடும்பத்தில் சில 3வது நபருடைய குறுக்கீடுகளால் சில பல குழப்பங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் செய்யாத தவறுகளை நீங்கள்தான் செய்ததாக கூறி சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். அதனால் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் சற்று எதிலும் விழிப்புடன் செயல்படுவது மிக அவசியமாகும். உங்களது தனஸ்தானத்தில் கத்திரிக்கோள் கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய கேது பகவான் வலிமை பெற்று இருப்பதினால் பணம் சார்ந்த வகையில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இலகிய மனது படைத்த ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிறர் கஷ்டப்படுகிறார்கள் என்று சில சமயங்களில் தேவையற்று பணங்களை செலவு செய்யக்கூடிய சூழல்களும் பிறர் உங்களை பணம் சார்ந்த வகையில் ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகம். அதனால் வரவு செலவு சார்ந்த விஷயங்களில் மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதிக வட்டிக்கு வாங்குவது அல்லது பிறர்கள் கஷ்டப்படுகிறார் என்று பணத்தை கொடுத்து உதவுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சில பல இழப்பீடுகள் வரக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் பணத்தில் மிக விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியமாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்கக்கூடாது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் சரியாக அணுகும் பொழுது அடுத்த 4 மாதங்களில் சற்று உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். உங்களது சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பது மட்டுமின்றி மாய பிம்பங்களை தரக்கூடிய ராகுவோடு சேர்ந்து குருச்சண்டால யோகமைப்பில் வலிமையாக இருப்பதினால் உடல் ஆரோக்கியத்தில் சில அதிக அக்கறையை நீங்கள் செலுத்துவது அவசியமாகும். மன ரீதியாக எப்பொழுதும் ஒரு வெறுமையான எண்ணங்கள் இருப்பது போன்ற சூழல்களும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். அதனால் எதிலும் நீங்கள் விழிப்புடன் இருக்கும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழைப்பு கொண்டே இருப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அனாவசியமான சில விஷயங்களை எண்ணுவதையோ அல்லது பிறர் அப்படி கூறிவிடுவார்களே, இப்படி கூறிவிடுவார்களே என்ற பய உணர்வுடன் இருப்பது போன்ற விஷயங்களை நீங்கள் முற்றாக தவிர்ப்பது மிக அவசியமாகும். குரு பகவான் உங்களது வாக்குஸ்தானத்தை ராகுவோடு சேர்ந்து வலிமையாக பார்ப்பதினால் பேச்சில் மிக மிக கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு உயர்வுகளை ஏற்படுத்தும். கல்வி கற்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்கார மாணவ மாணவர்கள் கல்வி ரீதியாக நீங்கள் அதிக அக்கறையுடனும் அதிக விழிப்புடனும் படிப்பது மிக அவசியமாகும். மந்த கிரகமான சனி பகவானுடைய பார்வை உங்களது முயற்சி ஸ்தானத்தின் மேல் பதிவதினால் கல்வியில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். சில தேவையற்ற நண்பருடைய சகவாசங்களும் செய்யாத தவறுகளுக்கு சில நண்பர்களால் பொறுப்பேற்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அமையலாம். இதனால் கல்வியின் மீது கவனம் செலுத்த முடியாத தன்மைகளும் விளையாட்டு சார்ந்த போட்டிகள், செல்ஃபோன், கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்களில் மனம் அதிகமாக லயிக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். இதனால் கல்வியின் மீது சிறிதளவும் நாட்டமற்ற தன்மையும் இதனால் கல்வியில் பெரும் பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் அடுத்த 4 மாதங்கள் பயணிப்பது கல்வியில் ஏற்றத்தையும் வளர்ச்சிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். வக்ரம் பெற்ற சனி பகவான் பின்னோக்கி செயல்படுவதினால் பூர்வீகத்தினால் சில பல தொந்தரவுகளையும்
பூர்வீகம் சார்ந்தவற்றினால் சில பல சிக்கல்களையும் பிறரால் அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவதையோ அல்லது அந்த இடம் சார்ந்தவற்றில் வீடு கட்டுவதற்கு அல்லது பூமி பூஜை போடுவதற்கு போன்ற முயற்சிகளை மேற்கொள்வதையோ அடுத்த 4 மாதங்கள் ஒத்திவைப்பது உங்களுக்கு மிக சிறப்பாகும். இல்லையென்றால் அது சார்ந்த சிக்கல்களும் அது சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிந்தவரை குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வது உங்களுக்கு வளர்ச்சிகளை நிச்சயம் அடுத்த 4 மாதங்களில் ஏற்படுத்தும். உங்களது கலத்தரஸ்தானாதிபதி மாயாக்காரனுடன் சேர்க்கையில் வலிமையாக இருப்பதினால் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் இருவருக்குள்ளும் அடிக்கடி வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். ஒன்றுக்காகாத பிரச்சனைகளை கூட ஊதி பெருசாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதனால் குடும்பத்தில் சில நிம்மதியற்ற தன்மைகளும் பல்வேறான குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேச்சில் அதிக விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றங்களை நிச்சயம் அடையலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து போவது மிக அவசியமாகும். அதே போல தொழில் செய்கின்ற ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சில பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் தொழில் ரீதியாக அன்றன்றைக்குண்டான தொழில் சார்ந்த விஷயங்களை அன்றே முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். புதிய வேலைகளை தொலாவுகிறேன், நெடுநாளாக செய்து கொண்டிருந்த வேலையை விடுத்து புதிய வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்று எண்ணங்களை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமாகும். ஏனென்றால் அடுத்த 4 மாதங்களில் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது. இருக்கக்கூடிய தொழில்களிலேயே அமர்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலைப்பளுக்கள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உங்கள் கம்பெனி சார்ந்தவற்றில் சில மறைமுக எதிரியாளர்கள் போட்டியாளர்களால் சில பல தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் சங்கடங்களும் உருவாகலாம். முடிந்தவரை தொழில் ரீதியாக நீங்கள் அவசியம் மிக விழிப்புடன் செயல்பட வேண்டும். கம்பெனி சார்ந்த விஷயங்களை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ யதார்த்தமாக நீங்கள் சில விஷயங்களை பேசும் பொழுது பிறர் அதை திரித்து கூறக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் தொழில் ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு அமையலாம். அதனால் முடிந்தவரை பேச்சில் நிதானத்தையும் உங்கள் கம்பெனி சார்ந்த விஷயங்களை பற்றி அனாவசியமாக பேசுவதையும் முற்றாக தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாகும். சுயமாக தொழில் செய்கின்ற ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயத்தொழில் ரீதியாக அந்த ஆளர்கள் வரும் இந்த ஆளர்கள் வரும் என்று புதிய மிஷினரிகள் வாங்குவது அல்லது மிஷினரிக்காக வங்கியில் லோன் பெறுவது, அதிக வட்டி கொடுத்து கடன் வாங்கி புதிய மிஷினரி வாங்குவது போன்ற விஷயங்களை அறவே ஒத்திவைத்து கிடைக்கக்கூடிய தொழில்களில் சிறிய வருமானங்களாக இருந்தாலும் அதை நிறைவுடன் அன்றன்றைக்கு பணி செய்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சுயத்தொழிலை முன்னிட்டு அடுத்த 4 மாதங்களில் பெரிய கடன் சார்ந்த விஷயங்களை வாங்குவதோ செயல்படுத்துவதையோ நீங்கள் அவசியம் தவிர்க்கும் பட்சத்தில் சுயத்தொழிலில் மேன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கம்பெனியில் பணிபுரிகின்ற நபர்கள் உங்களுக்கு சில பல இடைஞ்சல்களை ஏற்படுத்தலாம். இதனால் முடிந்தவரை அவருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதன் மூலமாக தொழிலில் வளர்ச்சிகளை நீங்கள் பெறலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக எந்தவித சிக்கலான விஷயங்களை பற்றி பேசுவதையோ கருத்து கூறுவதையோ தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் இடமாறுதல் சார்ந்த விஷயங்களை பேசுவதோ அல்லது சம்பள உயர்வு சார்ந்த விஷயங்களை பற்றி கருத்துக்கள் கேட்பதையோ தவிர்ப்பது உத்தமமாகும். எந்தவித டாக்குமெண்ட்டுகள் வந்தாலும் அதை ஒரு முறைக்கு பலமுறை ஆராய்ச்சி செய்து அதன் பின்பே கையெழுத்திடுவது உங்களுக்கு மிக சிறப்பாகும். ஏனென்றால் பல சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகளும் இதனால் கவனக்குறைவுகளால் சில தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பங்களும் தேவையற்ற ஃபைல்களில் கையெழுத்திடக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அவை உங்கள் தொழில் ரீதியாக சில குழப்பங்களையும் பய உணர்வுகளையும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிக அதிகம். அதனால் விழிப்புடன் செயலாற்றுவது மிக உத்தமமாகும். பொதுவாக அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களை பயமுறுத்த வேண்டும் அல்லது உங்களுக்கு மன உளைச்சல்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பலன் அல்ல. அடுத்த 4 மாதங்களில் நீங்கள் சற்று விழிப்புடன் செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற விஷயங்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். குரு பகவானுடைய கடாட்சம் உங்களது வாக்குஸ்தானத்தின் மேல் பலமாக பதிவதினால் பெரிய பாதிப்பிலின்றி ஓரளவிற்கு தப்பிக்கலாம். ஆனால் எதிலும் அதிக விழிப்புடன் இருப்பது நமக்கு நன்மை என்று குறிப்பிடலாம். அதனால் எந்த விஷயத்திலும் அதிக அக்கறையுடன் நிதானத்துடன் ஒரு செயல்களை அணுகும் பொழுது மிக நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். பணம் சார்ந்த வகையில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். தொழில் சார்ந்தவற்றில் சில தேவையற்ற விஷயங்கள் பேசுவது கருத்துக்களை கூறுவதை தவிர்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டருகில் உள்ள உக்கர தெய்வம் என்று சொல்லக்கூடிய காளி, மாகாளி, பொங்காளி, வனபத்திரகாளி
இது போன்று காளி என்று முடியக்கூடிய தேவதைகள் உங்கள் வீட்டருகில் இருந்தால் அந்த திருக்கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை என்று அவசியம் சென்று 3 எலுமிச்சையில் வேப்ப எண்ணெயில் தீபமேற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு மனதார அர்ச்சனை செய்து வழிபட்டு வர உக்ர தெய்வத்தினுடைய அருள்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் ஜாதக ரீதியாக சில பல தொந்தரவுகளை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அம்பாளுடைய கருணையால் உங்களுக்கு நடைபெறும். நன்றி, வணக்கம்.